தமிழ்நாட்டில் மொத்தம் உள்ள பான் கார்டு வைத்துள்ளவர்கள் 3,34,43,221 பேர். அவர்களுள் 40,70,785 பேர் வருமான வரி தாக்கல் செய்துள்ளதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. தாக்கல் செய்யப்பட்ட வருமான வரி கணக்குகளில் சந்தேகம் இருப்பின் அவை ஸ்கிருட்டினி செய்யப்படும். அந்த வகையில் தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் 2015-16 நிதியாண்டில் 0.89% கணக்குகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதாகவும், 2016-17 நிதியாண்டில் 0.48% கணக்குகள் ஆய்விற்கு உட்படுத்தப்பட்டதாகவும், 2017-18 நிதியாண்டில் 0.66% கணக்குகள் ஆய்விற்கு உட்படுத்தப்பட்டதாகவும், 2018-19 நிதியாண்டில் அது மிகவும் குறைந்து 0.30% கணக்குகள் மட்டுமே ஆய்விற்கு உட்படுத்தப்பட்டதாகவும் நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. எளிய முறையில் வருமான வரி தாக்கல் செய்ய வழிவகை செய்ததன் காரணமாக தவறுகள் குறைக்கப்பட்டுள்ளது எனவும், அதனால் ஆய்வு சதவிகிதம் குறைந்துள்ளது எனவும் அரசு தெரிவித்துள்ளது. சீனாவின் ஷவ்மி நிறுவனத்தின் மீ பிரவுசர் ப்ரோ செயலியை இந்தியா தடை செய்துள்ளது. இருப்பினும் ப்ரோ வெர்ஷன் அல்லாத சாதாரண மீ பிரவுசர் செயலி தடையின்றி இயங்குகின்றது. இது பற்றிய கேள்விக்கு இந்த முடிவு ஷவ்மி மொபைல் போன்கள் செயல்பாட்டை எவ்விதத்திலும் பாதிக்காது எனவும், பயன்பாட்டாளர்கள் தங்களுக்கு விருப்பமான வேறு பிரவுசர்களை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவும் ஷவ்மி நிறுவனம் தெரிவித்துள்ளது. பிஎஸ்என்எல் நிறுவனம் பயன்படுத்தும் தங்கள் உபகரணங்களுக்கு மாதாந்திர பராமரிப்பு தொகையை July 2019 கட்டவில்லை என்று நோக்கியா நிறுவனம் குற்றம் சாட்டியுள்ளது. வட்டியுடன் சேர்த்து இதுவரை 900 கோடி ரூபாய் பாக்கி உள்ளதாகவும், இதனால் பராமரிப்பு சேவை வழங்குவதை தொடர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் நோக்கியா கூறியுள்ளது. மேலும் பிஎஸ்என்எல் நிறுவன பராமரிப்புக்கென பிரத்யேகமாக வேலையில் அமர்த்தப்பட்டுள்ள ஊழியர்களை கொரோனா நேரத்தில் வேலை நீக்கம் செய்யக்கூடாது என அரசு கேட்டுக் கொண்டதற்கு இணங்க அவர்களை பணி நீக்கம் செய்யாமல் இருப்பதாகவும், 900 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை உடனடியாக பிஎஸ்என்எல் கட்டாவிட்டால் அவர்களை பணி நீக்கம் செய்து சேவைகளை நிறுத்துவதை தவிர வேறு வழியில்லை எனவும் நோக்கியா எச்சரித்துள்ளது. 2017 ஜூலை மாத ஜிஎஸ்டி பதிவுகள் ஜிஎஸ்டிஎன் இணையதளத்தில் காணவில்லை. 3 வருடங்களுக்கு மேலாக உள்ள பதிவுகளை பயன்பாட்டாளர்கள் பார்க்கும் வசதி இல்லை என்பதே இதற்கு காரணம் என்ற தகவல் வேகமாக பரவியது. இந்நிலையில் தொழில்நுட்ப காரணங்களால் தற்பொழுது அதை காண முடியவில்லை எனவும், விரைவில் அது சீரமைக்கப்பட்டு 3 வருடங்களுக்கு மேலான பதிவுகளையும் பயன்பாட்டாளர்கள் பார்க்க முடியும் எனவும் அரசு தரப்பு கூறியுள்ளது. சீன மின்சாதன தயாரிப்பாளர் ஹைசென்ஸ் மேட் இன் இண்டியா ஸ்மார்ட் தொலைக்காட்சி பெட்டிகளை அறிமுகம் செய்து இந்தியாவில் தங்கள் தடத்தை முதல் முறையாக பதித்துள்ளது. 32 முதல் 55 இன்ச் வரையுள்ள டிவி மாடல்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. தொடக்க கால சலுகையாக 5 ஆண்டு ஸ்கிரீன் பேனல் வாரண்டியுடன் வரும் இந்த டிவிக்களின் விலை 11,990 ரூபாய் முதல் ஆரம்பமாகின்றது. தொடர்ந்து 65 இன்ச் QLED, 68 இன்ச் UHD மற்றும் 70 இன்ச் UHD தொலைக்காட்சி பெட்டிகளை அறிமுகம் செய்ய உள்ளனர். August 6 முதல் அமேசான், பிளிப்கார்ட், டாடா கிளிக் மற்றும் ரிலையன்ஸ் டிஜிட்டல் கடைகளில் இவை கிடைக்கும். ஆப்பிளின் ஏர்டிராப் மற்றும் தடை செய்யப்பட்ட சீன செயலி ஷேரிட் செயலிகளுக்கு நிகராக நியர்பை ஷேர் என்ற அம்சத்தை கூகுள் வெளியிட உள்ளது. ஒரு ஃபைலை பகிர ஷேர் பட்டனை கிளிக் செய்யும் பொழுது நியர்பை ஷேர் என்னும் ஆப்ஷன் காண்பிக்கப்படும். இதன் மூலம் ப்ளூடூத், ப்ளூடூத் லோ எனர்ஜி, வெப் RTC, பியர் டு பியர் வைஃபை மற்றும் ஆஃப்லைன் முறைகளில் டாக்குமெண்ட்ஸ், புகைப்படம் மற்றும் வீடியோ ஃபைல்களை அருகே உள்ள சாதனங்களுடன் நாம் எளிதில் பகிரலாம். பிரபல கூகுள் பிளே மியூசிக் செயலி இந்த ஆண்டு டிசம்பர் இறுதியில் நிறுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பயன்பாட்டாளர்கள் அதற்கு பதிலாக தங்கள் கூகுள் பிளே மியூசிக் லைப்ரரி பதிவுகளை யூடியூப் மியூசிக் செயலிக்கு மாற்றிக்கொள்ள கூகுள் தேவையான ஏற்பாடுகளை செய்துள்ளது. மாருதி சுசுகியின் புதிய எஸ்க்ராஸ் பெட்ரோல் மாடல் இன்று அறிமுகமாகியுள்ளது. 5 வண்ணங்கள், 7 வித ட்ரிம்களில் வெளியிடப்பட்டுள்ள எஸ்க்ராஸின் ஷோரூம் விலை 8,39,000 ரூபாய் முதல் ஆரம்பமாகின்றது. சில தினங்களுக்கு முன்பு நெக்ஸா ஷோரூம்களில் 11,000 ரூபாய்க்கு முன்பதிவு தொடங்கியது. ஹுண்டாய் கிரெட்டா மற்றும் ரெனால்ட் டஸ்டர் கார்களுக்கு இது கடும் போட்டியாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நடமாடும் 5-star ஹோட்டல் லூக்ஸ்வில் சேவையை ராடிசன் ஹோட்டல் குருகாம் கிளை அறிமுகம் செய்துள்ளது. இதில் செல்ல 1 நாள் கட்டணம் 50,000 ரூபாய். 7 நாட்களுக்கு முன்னதாக பதிவு செய்ய வேண்டும். இதில் 4 பேர் அமர ரெக்லைனர் சேர்கள், கேமிங் வசதியுடன் கூடிய 50-inch ஸ்மார்ட் LED டிவி, சென்ட்ரலைஸ்டு AC, 40 லிட்டர் ஃபிரிட்ஜ், ஃப்ரீசர், குளியல் மற்றும் கழிப்பறை வசதி உள்ளது.
முதற்கட்டமாக டெல்லி மற்றும் டெல்லியை சுற்றியுள்ள 50 கிலோமீட்டர் தொலைவில் மட்டுமே இதில் பயணிக்க முடியும். இதற்கு உள்ள வரவேற்பை பொறுத்து சென்னை, கொச்சி, பெங்களூரு உள்ளிட்ட மற்ற நகரங்களிலும் இது அறிமுகம் செய்யப்படும். அந்நிய செலாவணி மதிப்பு ஒரு US டாலர் $75.86, ஒரு British pound $98.25, ஒரு யூரோ $88.68 உள்ளன. இன்றைய நிலவரப்படி விலையில் மாற்றமின்றி பெட்ரோல் 1 லிட்டர் $83.63, டீசல் 1 லிட்டர் $78.86 விற்பனையாகிறது. தங்கத்தின் விலை இன்று மீண்டும் விண்ணை நோக்கி பாய்ந்தது. சவரனுக்கு $976 அதிகரித்து 22 கேரட் தங்கம் 1 கிராம் ₹5,324 ஒரு சவரன் ₹42,592 விற்பனையாகிறது. வெள்ளி கிராமுக்கு ₹6.60 உயர்ந்து 1 கிராம் $79.20, ஒரு கிலோ 79,200 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.